ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை டைம்ஸ். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஃபிஷ் ஃப்ரை மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கடலெண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, லெமன். இது வந்து ஒரு 3 கேஜி மீன். இது இந்த மீனுக்கு வந்து காரம் வந்து நம்ம தேவைக்கேற்ப நமக்கு காரம் கூட குறைய நம்ம போட்டுடலாம். உப்பும் தேவையான அளவு போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். மேலே வந்து நம்ம லெமன் வந்து நம்ம போடும்போது நமக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். இதுதான் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்குறது. ஸோ லெமன் வந்து இதுக்கு 2 நம்பர் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸை ஊற வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு தவால ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு வெரைட்டியான ஃபிஷ்ஷு. இது வந்து கெளுத்தி மீன் சொல்லுவாங்க. இதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கிடைக்கும் வறுக்கும்போது. அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். மேலும் வந்து இது எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப குயிக்காக. ஆனால் வந்து கொஞ்சம் ஊற ஊற தான் இது டேஸ்ட் கிடைக்கும். 1 ஹவர் 2 ஹவர் அந்த மாதிரி எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ நல்லா வந்து அந்த காரம் புளிப்பு அந்த லெமன் போட்டது இது எல்லாமே நல்லா இதாகும். இன்னும் கொஞ்சம் நல்லா கூட எண்ணெய் விட்டு நல்லா நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றினா நமக்கு வறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு கெண்டை மீன் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு ஏழைகளுக்கு ஏற்ற ஒரு ஃபிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து விலை கம்மி கூட கிடைக்குது. 80 ரூபாலேருந்து 100 ரூபாலேருந்து நமக்கு 140 50 இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டில் கிடைக்குது. இப்போ தான் நமக்கு விதவிதமாக நமக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு சொல்லி பேக்கெட்டில் நமக்கு 10 ரூபாய், 50 கிராம், 100 கிராம் அந்த மாதிரி கிடைக்குது. அன்றைய காலத்துலலாம் இந்த மாதிரியான பேக்கெட்லலாம் எதுவுமே கிடையாது. அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு ஈஸி மெத்தடில் இந்த மிளகாய்த்தூள், இந்த மாதிரி லெமன், இந்த மாதிரி மஞ்சப்பொடி, இந்த மாதிரி ஈஸியான ஒரு 3-4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப நல்லா வந்து செய்யலாம். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். இது வந்து டேஸ்ட்டு என்னடாதான் இன்க்ரீடியன்ஸில் கம்மியாக இருக்குதே, டேஸ்ட் இல்லாமல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.